கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் ஆசீர்வதிச்சான், ரொம்ப ஆசீர்வதிச்சான். ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதத்தின் உச்சக்கட்டத்தில் அவங்க ஒரு அழகான தேவனுடைய ஆலயத்தை கட்டினாங்க. அல்லேலூயா. அந்த ஆலயத்தை அவர்கள் கட்டின நாட்களில் அங்கே வெள்ளி ஒரு பொருளாகவே மதிக்கப்படலையாம். எப்படி இருந்துச்சான், வெள்ளி ஒரு பொருளாகவே மதிக்கப்படல. ஆச்சரியமான ஒரு விஷயம், எங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் தேவனை யோசிக்கிறாங்களோ, தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்களோ, அங்கெல்லாம் ஆசீர்வாதம் தானாக எழும்பி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாளடைவில் அந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள், தங்களுடைய வாழ்க்கையவே முக்கியப்படுத்தினார்கள். இப்போ பாடின பாடலில் கேட்ட வார்த்தையின்படி, ஆண்டவரை என்னையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவரை தங்களுக்காக பயன்படுத்தி கொள்ள ஜனங்கள் ஆரம்பித்தார்கள். நாளடைவில் என்னாச்சு, ஜனங்க ஆலயத்தையே மறந்துட்டாங்க. ஆலயத்தையே மறந்து தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே நடத்தி கொண்டு பாவங்கள்லேயும் சாபங்கள்லேயும் அவர்கள் இருந்த சமயத்தில், அருமையானவர்களே, பாபிலோனியர்கள் என்ற எதிரிகள் வந்து அந்த நகரத்தை, தேவனுடைய ஆலயத்தையும் கூட தரை மட்டமாக்கி விட்டார்கள். தரை மட்டமாக்கி இந்த ஜனங்களை எல்லாருடைய கரங்கள்லையும் விலங்கு போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நகரம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, பாடா போன ஒரு மண்மேடு போல இருந்துச்சு. வெள்ளி ஒரு பொருளாகவே மதிக்கப்படலை அப்படின்ற அளவுக்கு ஐஸ்வர்யத்தில் சிறந்திருந்த அந்த நகரம் இன்றைக்கி பாழா போய் கிடந்துச்சு. அதை பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி அழுது ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டுக்கு பேரே புலம்பல்னு வச்சுட்டாங்க, ஏன்னா அது ஒரு உப்பாரி பாட்டு மாதிரி இருந்துச்சு. அந்த அந்த பாடலை, அந்த புலம்பலை பைபிளில் ஒரு புக்காகவே வச்சிருக்கிறது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா? எத்தனை பேர் இது வரைக்கும் யோசிச்சிருக்கிறீங்க, பைபிள் 66 புத்தகத்தில் ஒரு புத்தகமாக ஒரு புலம்பலை போயா வைப்பாங்க, ஒரு உப்பாரி பாட்டையாக வைப்பாங்க? ஆனால் ஆவியானவர் சரியாக வச்சிருக்கிறார். ஏன் தெரியுங்களா, அந்த புலம்பலின் புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். எரேமியா சொல்கிறாரு, நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவர். யார் எப்படி சொல்கிறாரு, எரேமியா ஒரு பாவமும் செய். அல்லேலூயா. எரேமியா கர்த்தருக்காகவே வாழ்ந்த மனுஷன், ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அதனால் நிறையா அடி வேற வாங்கின மனுஷன். ஆனால் அந்த எரேமியா சொல்கிறாரு, ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். பாருங்கள், தான் ஜனத்தின் பாவத்துக்காக ஒரு தீர்க்கதரிசி அழுகும்போது அவங்களோட தண்ணியை சேர்த்துக்கிட்டு சொல்கிறான், ஆண்டவரே, நான் ரொம்ப பரிசுத்தவான், மற்றவங்க தான் தப்பு செஞ்சாங்கன்னு நாங்கள் ஒதுக்கி தள்ளாமல் நாங்கள் பாவம் செய்தோம்னு சொல்லி, ஐயோ இந்த நகரம் இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரே, திருப்பி எழுப்பி கட்டக்கூடாதான் நம்ம கதறுகிறான். அந்த கதறுகிற சமயத்தில் எரேமியா சொல்லுகிற வார்த்தைகள் தான் புலம்பலின் புத்தகம். ஒரு நாள் இந்த புலம்பலின் புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய உள்ள மாடமாய் நொறுக்கப்பட்டது. ஒரு தீர்க்கதரிசியோட ஏக்கம் எவ்வளோ அழகான ஏக்கம், தனக்கு வீடு வேணும், தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், தனக்கு அது வேணும் இது வேணும்னு அந்த தீர்க்கதரிசி கேட்காம, ஐயா என் ஜனத்தோட சிறையிருப்பை மாற்றுங்கன்னு ஜெபிக்கிறான். எவ்வளோ ஒரு நல்ல ஜபம் இல்லை? எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன், ப்ரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இப்போ நான் அந்த யாம் கிப்பூர்ன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன். யாம் கிப்பூர் என்ற வார்த்தைக்கு பாவ நிவாரண நாள் என்ற அர்த்தம்.
பாவ நிவாரண நாள், ஆங்கிலத்தில் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த அட்டோன்மெண்ட் அப்படின்றத ஆங்கிலத்திலே பிரித்து பிரித்து அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு சத்துருக்கள் கை கோத்தாங்கன்னா அது எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல கர்த்தர் அற்புதம் செய்கிறாராம். எப்படி தெரியுமா? நம்மளாம் தேவனுக்கு சத்துருக்களாக மாறி அவரை விட்டு வெளியில் போயிட்டோம், ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால நம்ம தேவனோட திரும்ப ஒன்றா ஒட்டிக்கிட்டோம். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ஸோ இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அப்போ இந்த பலிபீடம் அங்கே இருக்கும். அந்த பலிபீடத்துக்கு அடையாளமாக தான் நாங்கள் இந்த இங்கே முன்னாடி இந்த சின்ன ஒரு பலிபீடம் மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று செஞ்சுருக்குறோம். இந்த பலிபீடத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். அந்த பலிபீடத்தில் அந்த யாம் கிப்பு பாவ நிவாரண நாளிலே ஜனங்கள் வந்து தங்கள் காணிக்கைகளை அதில் வைப்பார்கள். எப்படி வைப்பாங்க தெரியுமா? நொறுக்கி போய், ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், ஆண்டவரே நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், ஆண்டவரே அப்படின்னு நொறுங்கி அழுது கதறி கொண்டு வந்து தங்கள் காணிக்கையை வைத்து, ஆண்டவரே உங்களோட நாங்கள் சமாதானம் பண்ணிக்கிறோன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? சமாதானம் பண்ணிக்கிறோம்ப்பா, அது பேர் சமாதான பலிக்கு. நாங்கள் சமாதானம் பண்ணிக்கிறோம் ஆண்டவரே, திரும்ப எங்களுக்கு இரக்கம் செய்யோன்னு கேட்பாங்க. ஹலலூயா, ஹலலூயா. அதுக்கு பிறகு அந்த பாவ நிவாரண நாள், அந்த யாம் கிப்பூருக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஆசீர்வாதம் வரணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. யூபிலியில் உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் மாறிடுங்க, ஆனால் யாம் கிப்பூரில், யாம் கிப்பூரில் அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். யூபிலியில் உங்கள் நிலம் உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும், நீங்கள் அடகு வச்சதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும். யாம் கிப்பூரில் தேவனே உங்களுக்கு திருப்பி கிடச்சிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் யாம் கிப்பூர். அந்த யாம் கிப்பூர் எப்போ வரும் தெரியுங்களா? யூபிலி வருஷத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், அந்த வருஷம் வந்தால் தானாக விடுதலை. ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் நிலம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாலே போதும், யூபிலி உங்கள் மேலே வந்தாலே போதும். யாம் கிப்பூர் உங்கள் மேலே வரணும்னா, தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகணும்னா, உங்கள் தேவனே உங்களுக்கு பரிசாக கிடைக்கணும்னா, ஒரு ஆழமான மனம் திரும்புதல் தேவை. என்ன தேவை சொல்லுங்க? இந்த ஆழமான மனம் திரும்புதலுக்கு ஒரு அழகான ஒரு பாட்டாக தான் புலம்பலின் புத்தகத்தை எரேமியா தீர்க்கதரிசி எழுதினான். அந்த புலம்பல்லிருந்து நான் எழுதின பாடலை தான் இப்போ பாட போகிறேன். புதியதாகவே
Thank you.
ஒரு ஆழமான மன திருப்பதற்குள்ளவோ தேவனை பார்த்து கேள், அப்பா என் வழிகளை நான் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறேன், தவறான வழிகளின் வாழ்க்கையில இருந்தான் அப்பா இப்பொழுது நான் அதை வெறுத்து விடுகிறேன், இப்பொழுது நான் அதை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் முக்கியப்பா, எனக்கு நீங்க தான் வேணும்ப்பா, எனக்கு நீங்க வேணும் எழுத்தப்பா, எல்லாரும் சொல்லுவோமா அல்லேலூயா. எங்களின் கைகளோடு இதயத்தையும் கத்தாவே பரத்துக்கு முன்னே உயர்த்திவோ, எங்களின் பணிகளே சோதித்து ஆராய்ந்து பழத்துக்கு முன்னே உயர்த்தியோ, அப்பா எனக்கு நீங்க தான் முக்கியம், எனக்கு நீங்க தான் வேணும் ராஜா, சொல்லுங்களவா எத்தருந்து சத்தமா சொல்லுமா, எசப்பா எனக்கு நீங்க தான் வேணும், எசப்பா நீங்க எனக்கு போது, எசப்பா நீங்க எனக்கு போது, எசப்பா நீங்க எனக்கு கிடைச்சா போது, ஏசப்பா இந்த உலகத்துல எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் விட நான் உங்களை முக்கியப்படுத்துறேன், ஏசப்பா நான் உங்களை முக்கியப்படுத்துறேன், ஏசப்பா யாரு போனாலும் எனக்கு கவலை இல்லைப்பா, நீங்க என்ன விட்டு போயிடக்கூடாதுயா, நீங்க என்ன விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, உனக்கு பிரியமில்லாத உறவுகள் என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை அறுத்து எரிஞ்சிடறப்பா, உமக்கு பிடிக்காத பொருட்கள் என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை தூக்கி எரிஞ்சிடறப்பா, சொல்லுங்களேன் வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், சொல்லுவோமா ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், உமக்கு பிடிக்காத உறவுகளை நான் அறுத்து எறிகிறப்பா, உமக்கு பிடிக்காத பொருட்களை நான் தூக்கி எறிகிறப்பா, இன்றைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, சொல்லுவோமா வாயத்தரந்து சொல்லுவோமா, எனக்கு நீங்க தான் வேணும், சொல்லுங்க அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உன் சத்தத்தை உயர்த்தி தேவனை பார்த்து சொல்லு, அப்பா எனக்கு நீங்க தான் வேணும்ப்பா, எனக்கு நீங்க தான் வேணும்ப்பா, எங்களின் கைகளோடு இதயத்தையும் கத்தாவே பரத்துக்கு முன்னே உயர்த்தினோ, எங்களின் வழிகளே சோதித்து ஆராய்ந்து உம்மிடம் திரும்ப நினைத்தீரோ. ஆண்டவர் எப்படி வர்றாரு தெரியுங்களா, சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட வர்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க இந்த சிறையிருப்புல சிக்கி தவிச்ச ஜனங்க வேதனைப்பட்டு ஆண்டவரேன்னு கதறினாங்க பாருங்க, உடனே அவர் மனசு அடங்கிட்டார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவங்க அவரை தேடவே இல்லை, அவங்க பிரச்சனையவே பேசிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க, அது வரைக்கும் ஆண்டவர் திரும்பவே இல்லை. ஆனா என்னைக்கு அவங்க ஆண்டவரை பத்தி பேசினாங்களோ உடனடியாக தேவன் அவங்க கிட்ட திரும்பி வந்தார். என்ன ஆச்சு தெரியுங்களா, உங்க மனசெல்லாம் பொங்க ஆரம்பிச்சது, ஐயோ ஒரு நாள் நாங்கள் தேவாலயத்தில் இருந்தோமே, கூட்டத்தோடு நாங்கள் ஆலயத்துக்கு போனோமே, ஆஹா அந்த தேவாலயத்துக்கு நாங்கள் போனப்போ இப்படி எப்படி இருந்துச்சு, அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சே எருசலேமில், ஐயோ ஆண்டவரே திரும்ப எங்களை புதுப்பிக்க மாட்டீரா, திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரா, திரும்ப ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எங்களுடைய சுய தேசத்துக்கு கொண்டு போக மாட்டீரா, திரும்ப எங்களுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பி கொடுக்க மாட்டீரான்னு அவங்க கதறினாங்க பாருங்க. அந்த கதறுதலின் சத்தத்துக்கு உடனடியா தேவன் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம் தெரியுங்களா, ஒரு தேசத்தோட சிறையிருப்பு மாறுச்சு, ஒருத்தன் ஜெயில இருந்து வெளியில வரலங்க, ஒரு தேச ஜனம் ஏற குறைய 1 கோடிக்கு மேல ஜனம் விடுதலை அடைந்து சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. கரங்களை கட்டி கத்திர சொல்லிருக்கலாமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருத்தர் விடுதலையாகிறது ஒரு விஷயமா,
அருமையானவர்களே, யூபிலி ஒரு பெரிய ஆசீர்வாதம். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். யாவுக்கு போர் எப்படி தெரியுங்களா? தேசமே விடுதலை ஏற்படும். உங்க குடும்பமே விடுதலை ஆயிடுச்சு. உங்க சொந்த பந்தங்கள்லாம் விடுதலை அடையும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க?
அருமையானவர்களே, அது மாத்திரம் இல்ல, இந்த ஆராதனையோட நோக்கம் சொல்லுகிறேன் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் விடுதலை ஆகிதான் இங்கிருந்து போகணும். அதுக்காக முத யூபிலிய நாங்கள் உங்க மேல பிரகடனப்படுத்திருக்கோம். ஆலயத்தை குறித்த ஏக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். யாம் கிப்பூரை குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கடைசியாக இன்றைக்கு ஆராதனை முடியும் போது நான் உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒளிவ எண்ணெயை வச்சு ஜெபிக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன். அது எதை குறிக்கும் தெரியுமா? உங்கள் மேலே யூபிலியையும் யாம் கிப்பூரையும் நான் பிரகடனப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா! உங்கள் வாழ்க்கையின் மிக உன்னதமான நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அருமையானவர்கள், உங்கள் வாழ்க்கையின் மிக ஆசீர்வாதமான நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். ஆமே. அருமையானவர்களே, அந்த யாம் கிப்பூர், அந்த பாவ நிவாரண பலி முடிஞ்ச உடனே, அந்த நாள் முடிஞ்சதுலேருந்து எக்கால பண்டிகைன்னு ஒன்று ஆரம்பிக்கும். ஒரு அல்லையா சொல்லுவோமா, அந்த எக்கால பண்டிகை ஒரு வாரம் நடக்கும். அதாவது அந்த ஒரு வாரத்தோட முடிவில் தான் இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். இன்னைக்கு தான் அந்த 4ஆம் தேதி தான், இந்த அக்டோபர் 4ஆம் தேதி தான் அந்த எக்கால பண்டிகையின் இறுதி நாள். ஒரு அல்லையா சொல்லுவோமா, அல்லையா சொல்லுவோமா. ஆகவே இந்த எக்கால பண்டிகையில நம்ம கழி கூட போகிறோம். ஆமே. யூபிலியை பார்த்துட்டோம், யாம் கிப்பூரை பார்த்தோம், இப்போ நம்ம எக்காலத்தின் ஒரு மகிழ்ச்சியை நம்ம தெரிவிக்க போகிறோம். ஆமே. கத்த வெற்றி வாகை சூழ்ந்தவர். ஆமே. எத்தனை பேர் சொல்லுங்க, இயேசு ஜெயிச்சிட்டாரு? இன்னுமே இயேசு வந்து ஜெயிக்க போறாரா? ஏற்கனவே அவர் ஜெயிச்சிட்டார். நம்ம பிரச்சனையெல்லாம் அவர் ஜெயிச்சிட்டார். அவர் அல்லையா சொல்லுவோமா. Thank you.
Nada.
Let all the earth rejoice. All
trembles at his voice, trembles at his voice. How great.